Hello friends, welcome to South Indian Recipes. இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ரெசிபி சேனலில் என்ன வீடியோ போட போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்வீட் பப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம போட போகிறோம். ஸ்வீட்னால் எல்லாருக்குமே ரெகுலராக பிடிக்கும், அதனால் வந்து ஸ்வீட் பப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரையில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இதுதான் நான் இது வந்து அவன்லாம் நான் செய்யலை, நான் வந்து சாதாரண எப்போது மாதிரி நான் கடாயில் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அது பாருங்கள் எப்படி நல்லா வந்து நல்லா கலராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம செய்ய போகிறோம், அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த பப்ஸ் ரோல் இது ஷீட் வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே நான் அது செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அதனால் அதை செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு உள்ளே வைக்கிறது ஸ்டஃப் பண்ணுறதுக்கான பொருள் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அரை கப் சுகர் எடுத்திருக்கேன், அந்த இந்த கிண்ணத்தில் அரை கப் சுகர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய் மூடி இருக்குல்லையே அது ஃபுல்லாக நான் திருவி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் போல் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் வந்து அந்த உலர்ந்த திராட்சை இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து டியூட்டிஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் இருக்குல்ல, சுகரையும் ஏலக்காயும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். நான் வந்து இந்த ஷீட் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து சுகரையும் ஏலக்காயும் நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா பவுடர் ஆக்கிடுவோம். ஆக்கிட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா, அது நம்ம ஏற்கனவே நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட பவுடர் ஆக்கணும்னா அதை இதோட போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். இது பவுடர் ஆக்கியாச்சு ஏற்கனவே சுகரை, இப்போ வந்து அதோட இதை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு சுற்று சுற்றினாலே பவுடர் ஆகிடும். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். போதும், இப்படி இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் கடாய் வச்சு நம்ம வந்து தேங்காய் பூ இருக்குல்லையே அது நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரையில் நல்லா வறுத்துக்கிறேன்னு ஃபஸ்ட்டு அதை செஞ்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு, சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன்னு, அந்த ஈரப்பதமெலாம் போய் ஒரு ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள், அந்த அது வரையிலும் வறுத்துக்கிறேன்னு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதமெலாம் போய் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அந்த வறுபட்ட தேங்காய் வறுபட்ட வாசம் அந்த அது நல்லாயிருக்கும். இன்னும் வறுக்கணும் நம்ம. ஓரளவு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அந்த முந்திரி பருப்பு, திராட்சை, எல்லாத்தையும் ஏலக்காய் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை, லேசாக இப்போ தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்போயே வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதுதான். பாருங்கள் இப்படி கட்டியாக வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து இறுகி பாகு பதத்துக்கு போயிடும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பப்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம பப்ஸ் ரெடி பண்ணி வச்சு அடுப்பில் வச்சு நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி வைக்க வச்சு இதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம 10 நிமிஷத்துலேயே நம்மளோட ஸ்வீட் பப்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ அந்த பப்ஸில் உள்ளே வச்சிடலாம், ஸ்டஃபிங் பண்ணிடுவோம்.
ஷீட் எடுத்துக்க வச்சுக்கோங்க. நடுவில் வச்சு ஓரத்தில் லேசாக தண்ணியை தொட்டு தடவி விட்டு நம்ம வந்து மடிக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டும், சும்மா இது வேணால் ஒட்டாது. மடக்கணும் பாருங்கள், சும்மா இது வேணால் ஒட்டாது. அதனால் லேசாக தண்ணியை தொட்டு வச்சுக்கோங்க ஓரத்தில், அப்போ தான் ஒட்டும். பாருங்கள் ஒட்டலை பார்த்தீங்களா, அதனால் லேசாக தண்ணியை நம்ம தொட்டு ஓரத்தில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சா கரெக்டாக ஒட்டும். இது மாதிரி நம்ம எல்லா பச்சையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஓரத்தில் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாயை வச்சு உள்ளே வந்து ஒரு ரிங் மாதிரி வச்சு மேலே வந்து நம்ம ஒரு பிளேட் வச்சு அது மேலே வந்து நம்ம இதை வந்து அடிக்கலாம். அந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து நம்ம பட்டரோ இல்லைன்னா சும்மா எண்ணெயே தடவுனா போதும். எண்ணெய் தடவி தான் வைக்கணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து பப்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ரிங் போட்டுருவோம் இதில் கடாயில், ரிங் போட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பப்ஸ் பிளேட்டை வச்சு மேலே பப்ஸ் அடுக்கி வைப்போம். இப்போ ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நம்ம தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். ஏன்னா அது வந்து வரும் வெந்து வரும்போது கொஞ்சம் உப்புலாம் வரும் இல்லையா, அதனால். இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து 5 நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அதுக்காக நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கீழே வந்து கருகாது, ஏன்னா நம்ம வந்து கீழே ரிங் போட்டு தான் மேலே வச்சுருக்கோம். அதனால் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போ வச்சாச்சு. இப்போ மேலே மூடி போட்டுருவோம். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தேடி நம்ம வந்து திருப்பி பார்ப்போம். மூடி போட்டு மேலே வெயிட்டுக்கு நீங்கள் வேணால் மேலே ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்ப்போம் நம்ம பப்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓரளவு வெந்துருச்சு. ஒரு ஒரு பாருங்கள், இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எப்படி நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்குன்னு. பாருங்கள் நாங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு பக்கம் அடுத்த பக்கமும் அதுவும் அதே மாதிரி திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டா நம்ம ரெண்டு பக்கம் பக்கம் நல்லா வெந்து வெந்து நல்லா வந்து வந்துடும். பாருங்க பாருங்க நாங்கள் நம்ம பப்ஸு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் செஞ்சாலே நம்ம பப்ஸ் ரெடி ஆயிரும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நம்ம பப்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ நல்லா வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம், வெளியே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குல்ல, அதையும் வேக வைக்கணும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதை வேக வைப்போம். பாருங்கள் எடுத்தாச்சு, எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம பப்ஸ் எப்படி நல்லா வெந்து எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இல்லை அதை உடச்சி காமி பாருங்கள், நல்லா லேயர் லேயராக நல்லா வந்திருக்கு. பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஆ நம்ம கடையில் வாங்குற பப்ஸ் மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள், லேயர் லேயராக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.